ஹாய் பா, ஹாய், வணக்கம், காலை வணக்கம் எல்லாருக்கும். ஆர்பி பிரதர் வந்திருக்கீங்க. குட் மார்னிங் சகோ, குட் மார்னிங். எம்ஜி இயற்கை உலகம் சகோ வந்திருக்கீங்க, வணக்கம், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைக் போட்டாச்சின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. எப்படி இருக்கீங்க? உங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தேன், இப்போ தான் ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் தான், ஷார்ட்ஸ் இதுலேயே வந்துச்சு. சரின்ட்டு பார்த்துட்டு லைக் கொடுத்து கமெண்ட் கொடுத்தேன். நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், யாரும் பார்க்கலன்னா பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வைரஸ் உலகம், ஹாய் மச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, நல்லபடியாக போச்சா ரம்ஜான்லாம்? வாங்க மச்சி. அன்னிய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு சப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்பேனர், ப்ளூ ஸ்பேனர் போட்டிருக்கேன், பாருங்கள். தம்பி ஆர்பிஐக்கும் கொடுக்குறேன். லைனில் இருக்கீங்களா தம்பி? இருக்கம்னா ஹாய் சொல்லுங்கள், உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகே ஓகே, நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு சின்ன ஷார்ட்ஸ் தான், ஒரு 15 செகண்ட் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் மட்டும் எனக்கு வியூஸ் போகவே மாட்டேங்குது, என்னென்னு தெரில. நல்லா இருக்கேன் ஹனா சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்கீங்க, நல்லது நல்லது. மச்சி உங்களுக்கு எம்ஜி இருக்கலாம் சிஸ் தெரியும்ல, ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாரி மச்சி, நீங்கள் ஏதோ போஸ்ட் போட்டிருக்கீங்க, பட் நான் யூடியூப்லேயே அவ்வளோவா பார்க்கல யாருடைய போஸ்ட்டும். கண்டிப்பாக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க. நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கேன். கொஞ்சம் வெளியில் போகிறதெல்லாம் பிஸி இடியர். ஓகே ஓகே எம்ஜேசிஸ், உங்களுடைய போஸ்ட் ஃபுல்லாக ஒகேனக்கல் போயிருக்கீங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஃபிஸ்ஸு எல்லாம் இருந்தேன், நல்லா இருந்துச்சு. நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது, சுற்றி இயற்கை காட்சிகளுமே நல்லா இருந்துச்சு. ஓகே நகரில் எங்கே இருக்குது அந்த இடம், ஏரியா பேர் என்ன எனக்கு தெரியலை. அம்மா போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன், நான் போனதில்லை. படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய. அப்புறம் நல்லா இருக்கேன் மச்சிமான்னு சொல்லியிருக்கீங்க, ரம்ஜான் நல்லா போச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே, ஹாய் ஃபைரோசிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானே ரெண்டு பேரும் நீங்கள்? ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் புதுசாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்பிஐ பிரதர் நீங்கள் இருந்தீங்கன்னா மற்ற இருவருடைய போஸ்டையும் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பிரெட் லைன் வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங். நியூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 கமெண்ட் போட்டப்புறம் தான் உங்களுக்கு ஸ்பேனர் கொடுக்க முடியும். எடுத்தோடனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லாம் கொடுக்க முடியல. ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க. சுஜி செல்ஃபி சிஸ்டர் வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. பாப்பா நல்லா இருக்காங்களா? பிரியா சிஸ்லாம் எங்கே, அவங்களையெல்லாம் காணோம். பிஸியாக இருக்காங்க போல், டீச்சர்னு வேறு சொல்லியிருந்தீங்க. ஓகே ஓகே பரவாயில்ல. ஹாய் உலகம் சிஸ் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. ஃபைரஸ் உலகம் சகோ சிஸ்மா மச்சிமா அவங்கள கூப்பிட்ருக்காங்க. புது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க எங்கள் மச்சி தான், எல்லோரும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. கொஞ்ச நாள் அவங்க போஸ்ட் போடாமல் இருக்காங்க, பட் இப்போ ரீசெண்டாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஆர்பிஐ தம்பி, கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நல்லா, ஆமாம் அனாசிஸ் ஓகே, எனக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் தர்மபுரி பக்கமாக, ஓகே ஓகே. எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், நமக்கு அதுமாரிலாம் ஆசை பார்க்கணுண்டு. கண்டிப்பாக இந்த பாப்பாவுக்கு இன்றைக்கி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, முடிஞ்சோன்னே டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வருவோம். நல்லா அழகாக இருந்துச்சு அந்த படகு சவாரியெல்லாம், சூப்பராக இருக்கும். சிஸ் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்ஃபி. சுஜி சிஸ் உங்களுக்கு வெல்கம் பண்ணியிருக்காங்க நம்ம எம்ஜி இயற்கை உலகம் சகோ. வைரஸ் மச்சி பரவாயில்ல மச்சிம்மா, இன்றைக்கி பாப்பாவுக்கு எக்ஸாம் ஆமாச்சு. ஆமாம் மச்சி, இதுவாக பண்ணிக்கோங்க. எங்கள் பாப்பா மட்டும் இல்லை, எல்லா +2 ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம வந்து இன்றைக்கி அவங்க நல்லபடியாக படித்ததெல்லாம் ஞாபகத்தில் வந்து சூப்பராக அவங்களுக்கு எழுதணும்னு வேண்டிக்குவோம். எல்லோரும் ஒரு நிமிஷம் வேண்டிக்கோங்களேன், ஏன்னா அவங்கவுங்க பசங்களும் கஷ்டப்பட்டு ராப்பகலாக கண்ணு முழிச்சு படிச்சிருக்குங்க. கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும்னு நம்ம வேண்டிக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை வந்து எல்லாத்தையுமே ஜெயமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு நிமிஷம் வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக கடவுள் அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க நல்லபடியாக எழுதுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், வேண்டிக்கோங்க, துவா பண்ணுங்கள் மச்சிமா.
பிரியா பிஸி தான் சிஸ்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம், காணும், அவங்களெல்லாம் ரொம்ப நாளாக காணும். அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம மச்சி. பிளட் லைன் தம்பி அழைச்சிருக்காங்க, குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. சுஜிமா சுஜி சிஸ், உங்கள் பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுடைய போஸ்ட் எல்லாமே பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப. முத்துக்குமார் எம்கே வந்திருக்காங்க, வெல்கம் சகோ, நம்மளுடைய நேரடிக்கு வந்ததுக்கு நன்றி, குட் மார்னிங். ஹனா சிஸ் மை பொண்ணும் ஃபைன் தான் சொல்லியிருக்கீங்க. ஆ சரி, ஓகே ஓகே, அவங்க க்யூட்டாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஹாய் ஹனா சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெல்கம் வெல்கம் சிஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய நேரடிக்கு வந்ததுக்கு மிகவும் நன்றி. நியூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மானிட்டே வரமாட்டேங்குது ஸ்பானர், சம் பேருக்கு கொடுக்க முடியல, பட் நான் கண்டிப்பாக தரேன். லைக் ஃபிஃப்த்து அப்படி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க முத்துக்குமார் சகோ. என் பையனுக்கும் எக்ஸாமா? அப்படி நல்லது நல்லது, நல்லபடியாக எழுதட்டும், அவங்க படித்ததெல்லாம் வரணும், அழகாக எழுதணும், கண்டிப்பாக நல்லபடியாக எழுதுவாங்க எல்லாருமே. உங்கள் பொண்ணு உங்கள் டியர் பப்பி எப்படி இருக்காங்க சிஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பாப்பா நல்லா இருக்காங்க, பப்பி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க. நிகழ் மகிழ் சகோ வந்திருக்காங்க, வணக்கம் வணக்கம் சகோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய யூடியூப் சேனல்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அவங்க லைவில் நிறைய பேர் புதுசாக இருக்காங்க, சூப்பர் சிஸ்டர் நைஸ் லைவ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சிஸ், உங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்கல, கோடு சேனல் போங்க, அவங்க லோகோவை தொடுங்க, கோடு சேனல் போயிட்டு அவங்களுக்கு நீங்கள் சப் பண்ணிக்கோங்க, அவங்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக இந்துவா அனைவருக்கும் முன்னு மச்சுமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹனாடியர் நான் ஒரு பப்பி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆனால் ஓகே ஓகே, கண்டிப்பாக நான் பார்க்குறேன். லாஸ்ட்டாக ஏதோ இதில் பார்த்த மாதிரி இருக்குது, பட் நான் கமெண்ட் கொடுக்கல. அதுக்குள்ளே வீடு நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக சாங் செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன், அதோட பார்த்தேன், பட் நான் ஃபுல்லாக பார்க்கல. நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறேன். ஆர்பிஏ பிரதர் மூணு சொல்லியிருக்காங்க, எஃப்ஆர் ப்ரோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. வெல்கம் ப்ரோ, நம்மளுடைய நேரலையில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்பேனர் கொடுத்துருக்கேன், நீ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தம்பி ராஜகோபால் ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, வெல்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா, என்ன ஸ்பெஷல்னு கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி காலையில் தோசை சாம்பார் காஃபி குடித்தாச்சு. அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க, நான் நல்லாயிருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். மகிழ்ச்சி 3000 சப் ரீச் எஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சகோ. நல்லபடியாக இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்தனே இருக்கா இல்லையா நிகழ் சகோ? தம்பி ராஜகோபால் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் கோபால், கோபால் தம்பி குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. தம்பி ராஜகோபால் என்னமோ யோசிக்கிறாங்க. எம்ஜே ஹாய் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுஜி அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. எங்கே இருக்கிறோம், ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சாப்பிட்டாச்சா கோபால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனைவரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஃபைரோஸ் மச்சி நிறைய போஸ்ட் நிறைய உபயோகமாக அப்லோட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க, அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, என்ன இல்லை புரியலை? ஓ வரலையா, ட்ரை பண்ணுறேன் டச் பண்ணுறேன் வரமாட்டேங்குது. கொடுத்துட்டேனே தம்பி ராஜா. எஃபிஎஸ் எஃபி எஃப்ஆர் ப்ரோ சிஸ் ஹாய் அப்படி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய எம்ஜே சிஸ். கோபால் என்னப்பா ஸ்பேனர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு கொடுக்காம இருந்திருப்பேன் போல், அதனால் கேட்டிருக்காங்க, கொடுத்துட்டேன். இப்போ மற்றவங்களுக்கு போய் அவங்க பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம், பீட்ரூட் சட்னி அண்ட் எஸ்டர்டே வச்ச மீன் குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி யூடியூப்லேயே குடிப்பீங்களா பிரதர் சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் அப்படியே ஹெல்த்தி ஃபுட்டாக எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கூட ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கன்னு இப்படி கூப்பிட்றீங்களே, நாங்கள் எப்படி வர்றது சொல்லுங்கள். ஸ்பேனர் வரலையா? ஏன் வரல? இப்போ கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேனே, பாருங்கள் மறுபடி பாருங்கள் வரதா வந்திருக்கான்னு பாருங்கள். கொடுத்துட்டு எடுத்துட்டேனா நிகழ்? வந்துடுச்சு வந்துடுச்சு, பாருங்கள் பாருங்கள், ரெண்டு தடவை நான் டச் பண்ணி கொடுத்தனால வந்துட்டு போயிடுச்சு போருக்கு. ஃபைரோஸ் ஹாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்பிஏ தம்பி கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நம்மளுடைய மச்சி தான் அவங்க, என் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் அப்படின்னு நம்மளுடைய சாமி பிரதர் வந்திருக்காங்க. வெல்கம் சாமி சா பிரதர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
கமெண்ட் படிக்க வந்தேன் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இந்த கமெண்ட் படிக்க வந்தேன் வந்து எங்கே பார்த்தாலுமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. நானும் கூட இப்படி சொல்லலாம்னு ஒரு ஐடியா வருது. ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா புது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சாமி சகோ. வீட்டில் வந்துருச்சு உங்களுக்கு, வீட்டுக்கு வாங்க விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக திருப்பூர் தானே, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்துடுவோம் பாருங்கள். வருவோம், வந்துட்டு எங்களுக்கு நல்ல விதவிதமாக சமைச்சு கொடுக்குறீங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம் ஓகேங்களா. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் டிப்ஸ் ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் நிறைய தெரிஞ்சிருக்கு, 3000 பேர் ரீச் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி ஒரு யூடியூப் டிப்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும். உங்கள் போஸ்ட்டில் பார்த்த நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தீங்க, இங்கேயும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சுவாமி சார் குட் மார்னிங் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சி வணக்கம் அப்படின்னு சொல்லி, நிகழ்மைகள் சிஸ்டர் கிடையாது, அவங்க வந்து பாய் தான், நல்ல பிரதர் தான். அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, கண்டிப்பாக அவங்களும் நமக்கு கொடுப்பாங்க. கொடுத்துருக்காங்களா, ஏற்கனவே கொடுத்துருக்கணுமே, ஜாயின்ட் ஆகிருக்கணும் இன்னும் இல்லைன்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல. அபி தமிழ் மலர் வணக்கம், தோழி வந்திருக்காங்க, நம்மளுடைய அபி சிஸ் வந்திருக்காங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், எனக்கு சப் கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா ஐடி வச்சுருக்கீங்களோ எனக்கு ஒரு சப் கொடுத்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுங்க, கொஞ்சம் பூஸ்டப்பாக வேலை பார்ப்போம். நிறைய போஸ்ட் அப்லோட் பண்ண முடியல, தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணாமல் தான் இருக்கேன். கூடிய விரைவில் நல்ல போஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் படிப்பு பிஸி இப்படி இருக்கிறனால பாப்பாவுக்கு எக்ஸாம் இந்தமாரி நேரங்களில் ஒன்றும் பண்ண முடியல, ப்ராப்பராக என்னால் அப்லோட் பண்ண முடியல, சாரி. கூடிய விரைவில் நல்ல போஸ்ட்டை அப்லோட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மக்களுக்கு போய் கொடுக்குறது உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேட்டகரி, எதாக இருந்தாலும் நல்லபடியாக நல்ல ஒரு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஏன்னா எதையாச்சும் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ் காட்டிட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, ஓகே. சிஸ் நீங்கள் ஸ்பேனர் கொடுத்தாலும் எப்போது அவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தா சப் பண்ண முடியுமா? நான் பொறுமையாக போய் பார்த்து பண்ணுறேன். ஓகே சிஸ், இல்லை நீங்கள் போய் நீங்கள் லைனில் இருக்கும்போதே போயிட்டு அவங்களுக்கு ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா மற்ற நண்பர்கள் இருக்காங்கள்ல, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோ, ஒரு 2 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ இப்படி ஏதாச்சும் பார்த்துட்டு சப் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி போவீங்க அவங்கள, இதுனா டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணலாம். அதுக்காக தான் இது இந்த ரீசன். நிறைய பேர் இருக்காங்களா, 12 மெம்பர்ஸ் இருக்கீங்க, லைக் கூட 10 பேர் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே அதுமாரி செய்யுங்க. எப்படி இப்போ அன்பு கலந்த இனிய வணக்கம் வாங்க, ஓகே மச்சுமா லைக் டன் சொல்லியிருக்கீங்க. யாரெல்லாம் லைக் கொடுக்கலையோ லைக் கொடுங்க. வணக்கம் சுஜி சிஸ் அப்படின்னு சொல்லி அபி சிஸ் கூப்பிட்ருக்காங்க. நிகழ் மகிழ் சிஸ்டர் இல்லை பிரதர், ஆமாம் சொல்லிட்டேன். ஹாய் சிஸ், நம்மளுடைய 666 வந்திருக்காங்க, வெல்கம். நம்மளுடைய நேரலைக்கு வந்ததுக்கு மிகவும் நன்றி. எப்படி இருக்கீங்க, தம்பி பாப்பாலாம் நல்லா இருக்காங்களா, எப்படி போயிட்டுருக்கு? சாரி கொஞ்ச நாள் என்னால் உங்களுடைய போஸ்ட்டுக்கெலாம் வர முடியல, பொதுவாக யாருடைய போஸ்ட்டுக்கும் போக முடியல. சீரியஸ்லி பாப்பா படிக்கிறனால ஒரு ஃபோன் தான் இருக்குது என்கிட்ட, அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி படிக்கணும், இதை பார்க்கணும் அப்படிங்கிறனால தான் போக முடியல. பட் லைவ் மட்டும் கொஞ்சம் போட்டு விட்ருவோம், ஒன்றுமே ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸு ஒரு லைவ் மட்டும் போட முடியுது. அப்லோடிங் வந் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பராக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோங்கும்போது அதுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம எல்லாருமே யூடியூபர் தானே, அதனால் ப்ராப்பராக ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நான் யார் எதுக்கும் போகவும் முடியல, சாரிப்பா. மிக்க நன்றி மகிழ்ச்சி சகோதரின்னு சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல சகோதரா. ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவாமி சா சகோ ஃபைரோஸ் மச்சி இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ஹாய் அபிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுஜி செல்ஃபி சிஸ்மா, ட்ரிபிள்ஸ் தமிழ் சகோதரி அன்பு கலந்து இனிய வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. வணக்கம் ஸ்ரீ, வணக்கம் சுவாமி, வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலம் தம்பி நலம். உங்களுக்கு மானிட்டர் வெயிட் பண்ணுங்கள் தரேன். சுவாமி சார் வணக்கம் சொல்லியிருக்கீங்க. ஹாய் அபிசிஸ், அபிமா அப்படின்னு கூப்பிட்ருக்கீங்க. அது என்ன அவங்கள மட்டும் அம்மா? ஓகே பரவாயில்ல. SSSA தமிழ் சேனல், ஹலோ ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் SSSA தம்பி, ஹாய்ப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. சுஜி சிஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் போய் சேனலை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு சப் கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், என்னுடைய இதுக்கும் கொஞ்சம் வாங்க சிஸ் வந்து பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நிறைய சப்போர்ட் வரும்போது அடிக்கடி வந்துட்டுருக்கும்போது நமக்கும் உங்களுடைய போஸ்ட் வரும் பார்க்கலாம், கண்டிப்பாக எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் போரிங் மோர் சப்ஸ்கிரைபர், ஷார்ட்ஸ்
பிரிங் மோர் சப்ஸ்கிரைபர். எங்கே சகோ எனக்கு வருது, வரவே மாட்டேங்குது. ஹாய் ட்ரிப்ளஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுஜி சகோதரி அன்பு கலந்து இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நலம் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீ உனக்கு ஏன் வர மாட்டேங்குது என்னன்னு தெரியலையப்பா. டச் பண்ணால் டச் ஆக மாட்டேங்குது சில பேருக்கு. ஹாய் சுஜி அக்கா, சாரி நித்தி எல்வி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, நித்தி லைவ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ சுஜி சிஸ், நீங்கள் எல்வி போடுறீங்களா, எத்தனை மணிக்கு போடுறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ். சுஜி சிஸ் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ட்ரிபிள்எஸ் சிஸ். டெய்லி ஒன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதாவது நம்மளே எடுத்து போடும்போது தான் அது ரீச் ஆகும் அப்படி தானே சொல்கிறீங்க பிரதர். ஸ்ரீராம் ப்ரோ அன்பு கலந்து இனிய வணக்கம் சொல்லியிருக்கீங்க. யாரால் லைக் கொடுக்கலையோ கொடுங்க. ஹாய் நிகல் சகோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தம்பி வந்துருச்சுப்பா அவனுக்கு பார்ப்பா. ஸ்ரீ வணக்கம் உங்கோ சுவாமி அண்ணா அப்படி சொல்லியிருக்கீங்க. ஓகே மச்சம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே பை சிஸ்மா, ஓகே போயிட்டு வாங்க மச்சி, சாரி மச்சம்மா. பரவாயில்ல சிஸ், பரவாயில்ல. யாராச்சும் போகிறேன்னா சொல்லிட்டு போங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிமூவ் பண்ண நல்லாயிருக்கும். நிகழ்மகிழ் கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட், அது எனக்கும் தெரியும். பட் ரெகுலராக நம்மளால் கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியல. மதியானம் 1:00 கொடுத்தேன், சம்டைம் ரீச் ஆகுது, சம்டைம் ரீச் ஆக மாட்டேங்குது. அதுதான் யோசனையாக இருக்குது. மார்னிங்கா, ஈவினிங்கா, ஆஃப்டர்நூனா, நைட்டா, எந்த நேரம் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு ப்ராப்பராக எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃபைரோஸ் ஜேஏபி ஸ்டைல் ஜெயந்தி சிஹெச் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபைரோசிஸ் கண்டிப்பாக வருவாங்க, நான் உங்களுக்கு அவங்க ஐடியா கூட மென்ஷன் பண்ணுறேன். அபிசிஸ், என்னோடய வீடியோ வியூஸ் போக மாட்டேங்குது சகோ, ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நேற்று இதே தான் கேட்டீங்க, நான் அதே தான் சொன்னேன். நீங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்களே, நல்லா தானே வீடியோ போயிட்டுருக்கு. ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அந்த சொல்கிறாங்கள நம்மளுடைய நிகழ் சகோலாம், அவங்களாம் ஒரு ரெண்டு மூணு ஒரு கூடிய ரீச், அதாவது எப்படின்னா ஒரு 3 மாதத்துலேயே நல்ல ரீச் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய கண்டென்ட் அப்படி, அவங்க வந்து ப்ராப்பராக ரொம்ப ப்ராப்பராக பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் அவங்கள பாருங்கள், அவங்க யார் நிகழ்மகிழ் சகோ போய் பாருங்கள். அந்தமாரி கொஞ்சம் உங்களுடைய கண்டென்ட்ல நீங்கள் அந்தமாரி ஃபோக்கஸ் கொடுங்க, கண்டிப்பாக வியூஸ் போகும். எனக்கு தெரிஞ்ச யூடியூப் டிப்ஸ் எப்படின்னா கன்சிஸ்டன்சி, அந்த டைம் வந்து மேனேஜ் பண்ணணும். நம்ம 1 மணினா 1 மணிக்கு அப்லோட் பண்ணுங்கள். காப்பிரைட் ப்ராப்ளம் இல்லாத பாடல்களை அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சாங்ஸ் ஆட் பண்ணுறீங்க, பப்ளிக்கை காமிக்கிறீங்க அப்படிங்கும் போகும்போது பப்ளிக்லாம் காமிக்கக்கூடாது. திருவிழா இந்தமாரி பப்ளிக் காமிக்கும்போது அது காப்பிரைட் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒரு வீடியோவில் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சனை சேர்க்குறோம் அப்படின்னாலே அவங்களுடைய பர்மிஷனோடு தான் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பாலிசி இருக்குது. பட் திருவிழா அப்படிங்கும்போது பலருடைய முகங்கள் இருக்கும், நம்ம வந்து அதெல்லாம் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். பாடல்கள்லாம் நீங்கள் போடுறீங்க, அதெல்லாம் காப்பிரைட் ஃப்ரீயாக இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதே நந்தினி வந்திருக்காங்க, வெல்கம். நம்மளுடைய நேரலைக்கு வந்ததுக்கு நன்றி. எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? பார்க்க முடியல உங்களை, ஸ்கூலுக்கு நீங்கள் வரது இல்லை, அதனால் நான் பார்க்க முடியல. இவங்க வந்து என்னுடைய மகளோட படிக்கிற பாப்பாவோட அம்மா. வெல்கம்ப்பா, வெல்கம். ஸ்ரீராம் ஹாய் ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரோசிஸ் ஃபைரஸ் மச்சி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் சிஸ்டர், அப்போ ஹவாரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கௌரி கிச்சன் ஃபைன் சிஸ், வெல்கம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஆர்பிஏ ப்ரோ அப்படி சொல்லியிருக்கீங்க. ஹாய் கௌரி சிஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஜெயந்தி சகோதரி அன்பு கலந்து இனி வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு 2000 சப்ஸ்கிரைபர் அப்போ அந்த 1000 ரீச் ஆக 90 டேஸ். ஆமாம், நான் பார்த்தேன் உங்களுடைய இதில், நீங்கள் ஒரு வீடியோ லென்த்தாக போட்டிருந்தீங்களா, 10 மினிட்ஸ் வேணுமோ பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்தேன். 14 டேஸில் ரீச் ஆகிருக்கு. ஆமாம், கண்டிப்பாக உங்களுடைய கண்டென்ட் நானும் சொன்னல, உங்களுடைய கண்டென்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை போட்டுட்ருக்கீங்க, பட் அது நல்லா ரீச் ஆகும். நம்ம வந்து ஃபேஸ் காமிச்சு செய்யலை பிரதர், அதுதான் ப்ராப்ளமே. வேறு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக கூடிய விரைவில் போடுவோம். சம்படி நிறைய ஐடியாஸ்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஹாய் கௌரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கௌரி சிஸ் உங்களுடைய தோழியா பற்றி நீங்கள் கேட்குறத பார்த்தே தெரியுது, அவங்களுடைய பழைய நண்பராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ்டிஎல் யார்ப்பா, யாருன்னு தெரியலப்பா. ஸ்பேனர் கொடுத்துக்கிட்டு எப்படி எடுப்பது சிஸ்டர் லைவ் ஆட், உங்களுக்கு கொடுக்கலையா, வந்துருச்சா அபிசிஸ் உங்களுக்கு வந்துருச்சா? நான் எடுத்துட்டேண்ணா, கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கேன், கொடுத்துருக்கேன். நானும் சரியாக யாருக்கும் போக முடியல சிஸ், ஒர்க் அதிகமாக விட்டது. கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது சிஸ்மா. ரெகுலராக நம்ம போஸ்ட் பார்த்துட்டே இருக்கும்போது கண் வலிக்குது, கண்ணிலேருந்து தண்ணி வருது, பல பிரச்சனைகள்லாம் இருக்குது.
அதோட இப்போ வந்து கடைசியாக பார்த்தோம்னா பிள்ளைக்கு பரீட்சை நேரம் வேறு, அதனால் என்னால் சரியாக பார்க்க முடியல. அதுதான் ரீசன். கல்வி முக்கியம் சகோதரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாப்பா படிப்பில் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மனதார சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் பிள்ளையோட படிப்பில் கவனத்தை செலுத்துகிறேன். நம்ம வந்து நம்ம அதில் இப்போ ஒரு வீடியோ போட்டோம்னா அதை யோசிக்கணும், அதுக்கு தகுந்த நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணணும், அது எந்த வகையில் கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணணும், நல்லபடியாக கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு டேக் போடணும், டிஸ்கிரிப்ஷன் போடணும், டைட்டில் ரெடி பண்ணணும், தம்ப்நெயில் ரெடி பண்ணணும், இவ்வளோ இருக்குது. நம்ம வந்து டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட முடியாது. ஷார்ட்ஸில் வேணால் நம்ம அந்தமாரி செய்யலாம், பட் ப்ராப்பராக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா நம்ம இந்தமாரிலாம் கொஞ்சம் யோசித்து ஒரு ஒன் டே ஆகும். ஒரு 5 நிமிஷம் வீடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் ரெடியாக அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டே ஆகும். அதுக்காக தான் நம்ம டைம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தோம், அதிலே யோசிச்சுட்டு இருந்தோம், நம்ம டென்ஷன் ஆகும் என்ன இந்தமாரி நேரத்தில் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம படிப்பு தான் இந்த இது முக்கியமாக அது முக்கியம்னு பார்த்து இப்போதைக்கு ஸ்டடி மட்டும்தான், அதனால தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். குடிவிரைவில் எக்ஸாம் முடிய எடுத்துக்குள்ளே பார்ப்போம், டைம் கிடைக்கும்போது போடுவோம். பூட்டி திறந்து வீட்டுக்குள்ளே வந்துள்ளேன். கண்டிப்பாக நான் உங்கள் இதை பார்த்தேன் பிரதர், ரொம்ப நன்றி. உங்களுக்கு காலையிலேயே கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருந்தேன், நன்றி நன்றி. ரஞ்சித் தம்பி வந்திருக்கீங்க, ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க, நம்மளுடைய நேரடிக்கு வந்ததுக்கு நன்றி. புது நண்பர்கள் இருந்தால் இணைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு சப்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளுடைய ரஞ்சித் தம்பிக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க, கண்டிப்பாக அவங்களும் ஆதரவு கொடுப்பாங்க. ஆமாம் எக்ஸாம் எழுதி போயிருக்காங்க, இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் எழுதியிருக்கீங்களா? நீங்கள் என்ன படிக்கிறீங்க ஸ்ரீ? ஹாய் ரஞ்சித் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீ தம்பி லைக் போட்டுட்டேன் அண்ணாடியார் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே, நன்றி. எல்ஜி எல்ஸ்ராகி, எம்ஜி கிரியேஷன்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இவங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அவரு அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் நல்லா இருக்கேன் ரஞ்சித்மா. ரஞ்சித் ப்ரோ அன்பு கலந்து இனி வணக்கம் வாங்க. ஹாய் ஸ்ரீராம், வணக்கம் சாமி ப்ரோ. அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாலைக்கும் சலாம் பிரதர். நீங்கள் முஸ்லீமா இந்துவான்னு தெரில, உங்களுடைய போஸ்ட்டை பார்த்தேன் எனக்கு டவுட் வந்துருச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக பரவாயில்ல, பார்ப்போம் பார்ப்போம். வணக்கம் ரஞ்சித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அபிசிஸ். அபிசிஸ் உங்களுக்கு ஸ்பேனர் இருக்கா இல்லையா? உங்களுக்கு காணாத மாதிரி இருக்குது, என்னாச்சு? கொடுத்தேன் இருக்கா இல்லையா? கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். எல்சலாகிசிஸ் ரஞ்சித் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லைவாக சொல்கிற டிப்ஸாக ஷார்ட்ஸாக போடுங்க, ஒன் டாபிக் ஒன் வீடியோ அப்படின்னு. ஓகே ஓகே, கண்டிப்பாக. ஆமாம், அது வந்து யூடியூப் டிப்ஸ் மாதிரி ஆகிடுமே. யூடியூப் டிப்ஸ் இன் தமிழ்னு சொல்லி போட்டுருவோமா பேசாமல்? ஆனால் எனக்கு பார்க்க போனால் யூடியூப் சம்மந்தமாக நான் எந்த டிப்ஸ் போட்டிருக்கேனோ அது எல்லாமே நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துலேயே நான் ஒரு கம்யூனிட்டி டேப் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சூப்பராக ரீச் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு வியூஸ் போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் ஒரு டிப்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அப்புறம் கியூஎன்ஏ போட்டிருந்தேன், அதுவும் நல்லா தான் போயிருந்துச்சு. ஆர்பிஏ பிரதர், நீங்கள் வந்து ஒரு கியூஎன்ஏ போடுங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் ஜெயபி ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரஞ்சித் தம்பி சொல்லியிருக்காங்க. ஹாய் உலக ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ உங்களுக்கு புது ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ரீராம் தமிழ் லைஃப் ஸ்டைல் ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குட் மார்னிங் சுஜிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராம் வெல்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9:45 டுடே லைவ் போடுறேன், நாள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேற்று அப்படி தான் சொன்னீங்க, பட் ஆனால் எல்வியில் இருந்தீங்களே ஸ்ரீ, நான் பார்த்தேன் உங்களோட டைம் பார்த்தேன், அப்பயும் பார்க்குறேன் இருந்தீங்க என்னுடைய இதுலேயும். வேறு எதுவும் ஐடி வச்சுருக்கீங்களா, அதுலேருந்து எல்வி போடுறீங்களா? செல்ஃபிசிஸ் ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்சலாகி. எல்சலாகி சிஸ்க்கு நீங்கள் சுஜி செல்ஃபிசிஸ் இவங்களுடைய ஐடியும் பார்த்துக்கோங்க, அவங்க 2 ஐடி வச்சுருக்காங்க, உங்களுக்கு 2 சப்போர்ட் கொடுப்பாங்க. நியூ ஃப்ரெண்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சொல்லிட்டாங்க. எல்லோருக்கும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எம்ஜி கிரீசன்ஸஸ் காய் சொல்லியிருக்காங்க. என் பக்கம் சுஜி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. உடங்கள் நலம் விரும்பி ஐயா அஸ்லாம் அலைக்கும் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் சிந்து உலாக் வந்திருக்காங்க. வெல்கம் ப்ரோ, நம்மளுடைய நேரடிக்கு வந்ததுக்கு மிகவும் நன்றி. நான் சாப்பிடலைன்னா கொடுக்க போகிறீங்களா ஜெயபி ஸ்டைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் மோதல் தான் இங்கே. சரி பரவாயில்ல. அனலிட்டிக்ஸில் உங்கள் வியூ எந்த டைமில் ஹையாக வியூ பார்க்குறாங்கன்னு இருக்குது, ஸோ உங்கள் டைம் பார்க்குறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து சம்டைம்ஸில் 1:00 காமிக்குது, சம்டைம்ஸ் ஈவினிங் 5:00 காமிக்குது, இப்படி டைம் மாற்றி மாற்றி காமிக்குது பிரதர். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி மாறுது வியூவர்ஸோட. நானும் பார்த்து அதுமாரி தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1:00 வந்து எனக்கு நிறைய பேர் 12:00 11:59 1:00 வரைக்கும் காமிச்சிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த 11 to 1:00 அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா ஈவினிங் 5:00 காமிக்குது. நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள்? நான் இப்போ தான் தூங்கி இருந்தேன், ஒர்க் இருக்குது, பை பை சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. போயிட்டு வாங்க, பை.
ஓ உங்களுக்கு மானிட்டர் கொடுக்கலையா? போயிட்டு வாங்க சிஸ், போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஹாய் அருண் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாலைக்கும் சலாம் சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் சிந்து சகோதரி அன்பு கலந்து இனிய வணக்கம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுவாமி சகோ அழைச்சிருக்காங்க. ஓகே பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீராம். பை ஸ்ரீராம். ஜேபி ஸ்டைல், இந்த பேர் இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஓகேவா? என்னமோ நடக்குது, என்ன நடக்குது என்று தான் தெரியவில்லை. ஹாய் ட்ரிபிள்சி தமிழ் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ட்ரிபிள்சி தமிழ் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா அந்த உங்களை அருண் சிந்து உலா கூப்பிட்டுருக்காங்க. பாருங்கள் போ போ, என்னப்பா இது. ஹாய் ஸ்ரீராம், அஸ்லாம் அலைக்கும் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. வாலைக்கும் சலாம் பிரதர், வெல்கம், வெல்கம் டு மை எல்வி. ஃபஹீம் பாக்ஸா வெல்லா அப்படின்னு வந்திருக்காங்க. இவங்க வந்து என்னுடைய ரீசண்டாக நம்மளுடைய நண்பர் தான். நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க ஃபஹீம். ப்ளீஸ் விசிட் பண்ணுங்கள். நியூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சப் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களும் உங்களை வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜேபி புரியலையே என்ன சொல்கிறாங்கன்னு. என்ன ஆச்சு அபிசிஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு எப்போ பார்த்தாலும் சுஜி சிஸ், ரெண்டு பேருக்கு எப்போ பார்த்தாலும் சண்டையாக தான் இருக்குது. எந்த லைவில் போனாலும் ரெண்டு பேரும் சண்டை விட்டுருக்காங்க, என்னன்னே தெரில. யார் வீட்டில் பீட்ரூட் சட்னி சூப்பராக இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிகழ் சகோ வீட்டில் வந்து பீட்ரூட் சட்னி வச்சுருக்காங்களா? நீங்கள் போய் வேணால் சாப்பிட்டு பாருங்கள். அருண் சிஸ்டர் பை பை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சிஸ் உங்களுக்கு சரி போகிறீங்கன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இது கொடுக்கலாம்னு பார்த்தேன், ஸ்பேனர் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, நான் கொடுத்தேன்னு நினச்சேன் பட் காணும். வேறு டைலாக் இருந்தால் சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வலைக்கும் சலாம் பகிம் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவரும் நிகழ் மகிழ் வீட்டிற்கு வாங்க. மானிட்டேஷன் எனபிள் ஆகலை, ஸோ பெரிய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிகழ் மகிழ் சப்போர்ட் எல்லோருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஜாயின்ட் ஆல் மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மானிட்டேஷன் இல்லாமல் வாட்சவருக்காக வெயிட் பண்ணுறாங்க பிரதர். நம்மளுடைய நண்பர்கள் இருந்தீங்கன்னா பார்த்து கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் சுவாமி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேறு டைலாக், ஏமா சண்டை, சண்டை போடாதீங்கம்மா. என்ன ரஞ்சித் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுஜிசிஸ் ரஹீம் பாய் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஹிந்தி தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, பட் டெல்வியில் இருக்காங்க, இருக்காங்க. ஃபஹீம் பிரதர் கீப் சப்போர்ட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை சுஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ரஞ்சித் தம்பி. பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. அபிசிஸ்க்கும் உனக்கும் ஏன் இப்படி ஒரே சண்டை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அபிசிஸ் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிட்டு இருக்கேங்க. ஆமாம், அது சம் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. ஓகே அண்ணாடிய, டுடே நான் வாட்டர் ஃபால் போகிறேன், கிளம்புறேன், சாரி ஃபுல்லாக இருக்கும். ஓ பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. எங்கே இருந்துட்டு நீங்கள் இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதுவே பெரிய விஷயம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, நோ ப்ராப்ளம். லைக் கொடுக்காதவங்க ஒரு லைக் கொடுத்துருங்களேன். ஏன் லைக் கொடுக்காமல் இருக்கீங்க? நிறைய பேர் 16 லைக் தான் வந்திருக்கு, நிறைய பேர் வந்திருக்கீங்க. தெரியல சுஜி, நான் அமைதியாக இருந்தாலும் என்னை சண்டைக்கு இழுக்கிறாங்க. நான் வரலை பாய் இந்த லைவுக்கும். ஏன் ஏன் ரஞ்சித்து தம்பி, ஏன் இப்படி சிஸ், என்னன்னு தெரியல சிஸ்மா. இன்னும் இல்லை சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்சிலி எம்ஜே கிரியேஷனில் இருந்து வந்துட்டேன் ஆனாடிய, டைம் இல்லை லைக் கொடுக்க, அந்த ஐடிக்கு போகிறே போயிடுறேன் ஆனாடி. ஓகே ஓகே ஓகே, நிறைய பேர் இப்போ லைக் கொடுத்துட்டீங்க. ஓகே 20 லைக் வந்துருச்சு. ஓகேப்பா அண்ணாக்கா, என் ப்ளூ நேம் ரிமூவ் பண்ணிடுங்கக்கா, நான் போகிறேன். ஏன் தம்பி ஏன்? சரி இருங்க இருங்க, நான் அது எல்வி முடிஞ்சதுக்கப்புறம் கூட ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் நியூ ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள். எதுக்கு ஏன் பேசி சண்டை போட்டு உங்களுக்கு டென்ஷன் ஏற்றிக்கிறீங்க? ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க. வணக்கம் சுஜி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை சுஜி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மலர் சகோதரி ரஞ்சித் ப்ரோ சண்டையா, நல்லா சண்டை போடுங்க, நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், சண்டே ஒருத்தங்க பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? ஓகே ஓகே, ஏன் இன்னமோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹாய் ஆர்ட்ஸ் சுட்டி டிராயிங் தமிழ், ஹரி ஆர்ட்ஸ், ஹரி ஆர்ட்ஸ் வந்திருக்காங்க. வெல்கம் வெல்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்ல லெவல் நல்லா ரீச் ஆகிட்டு இருந்துச்சு உங்களுடைய. இது வந்து வேறு சேனலா இல்லை சேனல் நேம் மாற்றிட்டீங்களா? ஓகே அக்கா பை டாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பி ராஜகோபால் பை தம்பி, நீங்கள் லைக் கொடுக்கலைன்னா லைக் கொடுத்துட்டு கிளம்புங்க. பெயர் கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, கோச்சுக்கிட்டாங்க நம்ம அபிசிஸும். நிகழ் ஹாய் சொல்லியிருக்கீங்க. நிகழ் சகோ உங்களுக்கு நியூ ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா சுஜி சிஸ்டர் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்கா எனக்கு ஸ்பேனர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
ஓகே ஓகே, ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுமதி பாபு சேனல், ஹாய் டியர், ஹவ் ஆர் யூ அப்படின்னு வந்திருக்காங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க சுமதி டியர், நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய கேள்விலாம்? மை ஃபேவரேட் சுமதி பாபு, வாங்க. சாரிப்பா, ஒரு ஃபோன் கால் வந்துட்டு இருந்துச்சு, அதான் ரெகுலராக இது பண்ண முடியல, சாரி. லாக்டவுன் சொல்லியிருக்காங்க, அப்படி இல்லை சண்டே டு மண்டே டேட் வைஸ் வி காட்டும் செக் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக செக் பண்ணுறேன். சுமதி சகோதரி வணக்கம் சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டாச்சுன்னு கேட்டிருக்கீங்க, யாரை கேட்டிருக்கீங்க தெரியல. நான் சாப்பிடணும், எங்கள் வீட்டில் சாம்பாரும் தோசையும். குட் மார்னிங் டு ஆல் சொல்லியிருக்கீங்க. ஹரிப்ரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹரிப்ரோ இருக்காங்களா? ஓகே ஓகே. ஹரிப்ரோ அன்பு குழந்தை இனி வணக்கம். அபி அக்கா சாப்பிட்டாச்சா, என்ன ஸ்பெஷல்னு கேட்டிருக்காங்க. இன்னும் இல்லை கோபால் அப்படி சொல்லியிருக்கேங்க. நிறைய கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஹாய் அபி சிஸ் அப்படி சொல்லியிருக்கு. வணக்கம் எம்ஜி சொல்லியிருக்காங்க. தம்பி ராஜகோபால் சொல்லியிருக்காங்க. இருக்கேன் சுஜி மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபிசா சகோதரி அன்பு குழந்தை இணைய முனைக்கமும் சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே சண்டே கோவை எக்ஸ்போவில் நிகழ்மகிழ் ப்ராடக்ட்ஸ் ஆல் மக்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சகோ கூப்பிட்டுருக்காங்க. எக்ஸ்போர்ட்டில் எக்ஸ்போவில் ப்ரொடக்ட் வந்து இது பண்ணுறாங்க போல இருக்குது, போட போகிறாங்க போல இருக்குது. ப்ரொடக்ட் ஃபுட் ப்ரொடக்ட் போட போகிறேன். ஓகே ஓகே, சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதர் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஹரிப்ரோ, ஓகே ஹரிப்ரோ, வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்பேனர் ரெடி பண்ணுற வரமாட்டேங்குது. ஓகே ஓகே, கொடுத்தாச்சு பிரதர். நியூ ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ரந்தி, சாப்பிட்டியா? சுதா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டேன் சுஜி மேடம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒரு கால் வந்துச்சுப்பா, அதனால் சுற்றிட்டுருக்கு. நோ, இனிதான் தோசை சுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ் சகோ கோயம்புத்தூர் தானா, நாளை திருப்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்டா? ஆமாம் ஆமாம் ஆமாம், ரவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஓகே சுஜி மேடம் அப்படின்னு சொல்லி, நான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் தொடரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் மோர் லைக் பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சொல்லி கூப்பிட்ருக்காங்க. நிகழ் மகள் சகோ, சாப்பிட்டாக்கால் என்ன ஸ்பெஷல், சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய கருமாரியா, யார்ப்பா இது கருமாரி, ஹாய் சொல்லி வந்திருக்காங்க, வெல்கம். அநேகமாக இது வந்து ஸ்ரீராமா, ஸ்ரீயாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அவங்க வந்து நிறைய ஐடி வச்சுட்டு வேறு வேறு பேர் மாற்றி வந்து நமக்கு ஹாய் சொல்கிறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க, பரவாயில்ல. அதேமாரி மற்ற ஐடியிலேருந்தும் சப் கொடுத்து நமக்கு வாட்ச் ஓவர் கொடுத்தாங்கன்னா நல்லாவே இருக்கும். கரெக்டாக சொல்லிட்டாங்க, ரஞ்சித் வந்து ஸ்ரீதர் கருமாரி தான் அப்படின்ட்டு அவங்களாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அந்த பையனை பற்றி. சரி, இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கரெக்டாக சொல்கிறாங்க நம்ம ஸ்ரீயை பற்றி. ரஞ்சித் தம்பி நீங்கள் வெள்ளக்கோயில், நான் மேலூரா சொல்லியிருக்காங்க. பக்கம் பக்கமாக, ஓகே ஓகே. சுமதி அண்ணி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சொல்லியிருக்காங்க. பீட்ரூட் சட்னி, நேற்று வச்ச மீன் குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேற்று வச்சு மீன் குழம்புனோன்னு ஒரு பாட்டு ஞாபகத்து வந்துச்சு, அதான் அப்படி பாடலாமான்னு பார்த்தேன், விளங்காது நம்ம வாய்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹாய் தமிழ் ராஜகோபால் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. சுமதி பாபு சேனல் சிஸ் ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, யாருக்கெல்லாம் என்னென்ன யூடியூப் டிப்ஸ் தெரியுமோ ஷேர் பண்ணுங்கள். நானே எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்ருக்கேன் யூடியூப் டிப்ஸு. யாருக்கெல்லாம் சப் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், வேறு ஐடியிலேருந்து நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன். அவங்களும் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அப்போ தான் நான் திருப்பி கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே ஹனாசிஸ், நான் நியூவாக வந்தவங்களெல்லாம் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அவங்க ஃபுல் வீடியோ பார்த்து சப்போர்ட் கொடுப்பேன். ஓகே சிஸ், உங்கள் எல்லோரும் கூடியும் பேசுனது ஹாப்பி, பாய் சொல்லியிருக்காங்க. ஓகே சுஜி சிஸ், இதுவரைக்கும் நம்மளுடைய நேரலையில் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. டய ஸ்ரீதர், நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீ ரஞ்சித்து. கருமாரி கருமாரி, மூலநூறு மகிழ்ச்சி எனது மனைவி மூலநூறா, நான் மூலூர் மூலூர் அப்படின்னு படிச்சிட்ருக்கேன். ஓகே ஓகே, அவங்க ஒய்ஃபோட ஊர் போருக்கு. ஓகே ஓகே, எங்கள் வீட்லேயும் நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்காது, எல்லாருக்கும் மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல நல்லா சாப்பிடுங்க. ஹாய் சுஜி சிஸ், ஓல்டு ஃப்ரெண்ட் சுஜி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டியா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருமாரி வந்தாங்களே, என்னை விசாரித்தாங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்களா, எதுவுமே கேட்கல, மற்றவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. அப்படியா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. சுஜி அம்மா, நான் உங்கள் லைவுக்கு வந்தேன், என்னை பிளாக் பண்ணிங்களோ, யார் அப்படி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் யார் பண்ணுவா. சுமதி சிஸ் ஹாய், நானும் இப்போ தான் உங்களை நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருந்தாங்க ஆரம்பத்துலேயே, எனக்கு எல்லா வீடியோலேயும் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தோம்னா.
ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ண மாட்டாங்க, எல்லா வீடியோலையுமே அவங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கும். நானும் அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் கொடுத்துருந்தேன். இப்போ சப்கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக வந்து நம்ம வந்து எங்கே போகிறோங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அடித்து ஓடி அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கிறோம். மறுபடியும் நம்ம வந்து என்ன செய்வோம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்குள்ளே போயிட்டு நியூலி ஆக்டிவிட்டி அப்படின்னு இருந்தால் இப்போ நம்ம ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் பார்த்து கொடுக்கலாம். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. அதாவது மற்றவங்களை நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். இல்லைன்னா ஓல்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய சப்ஸ்கிரைபர்லாம் மேலே வருவாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வீடியோ பார்த்து மறுபடியும் நீங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும் போது அவங்க கண்டிப்பாக நமக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. நான் அப்பப்போ இதுமாரி ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். இல்லைன்னா பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் இல்லைன்னு. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ எல்வி விட்டு போயிட்டாங்க, அதுதான் எனக்கு ஒரு கவலையான விஷயமாக இருக்குது. நிறைய பேர் காணும் வீடியோ போட்டு 4 மாதம் 5 மாதம் இந்தமாரிலாம் இருக்குது, என்னடா இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்துட்டு அவங்களாம் வீடியோ போடாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. அடுத்தது அக்கா சப் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு உங்களுடைய ஆதரவு இருந்தால் கொடுங்க ராஜகோபால். வேறு ஐடி இருந்துச்சுன்னா அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன் சுஜி, நான் இன்னும் 1000 ரீச் பண்ணலை, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைன் சுஜி, உங்கள் ஃப்ரெண்டு பெரிய பிரியா, நானும் அவங்களை கேட்டேன் பிரியா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்தோடனே நானும் அவங்கள்ட்ட கேட்டேன், நல்லா இருக்காங்க போல், கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க போல இருக்கவங்க. ஆனால் சரி, ஸ்ரீ லைவில் என்ன பேசுனதுன்னு சரியில்லை. ஆமாம், நான் பிளாக். ஓஹோ அப்படியா, சரி 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 சரி. அவருக்கு சம்டைம்ஸ் பேச தெரியாது, என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் ஏதாச்சும் பேசிடுவார், அதனால் பிளாக் பண்ணிட்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. ஓகே அக்கா, நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்மகள், உங்கள் டிப்ஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது உபயோகமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் மறந்துருப்போம், அவங்களும் மறந்துருப்பாங்க. நம்ம மறுபடியும் போயிட்டு அவங்களுக்கு ஒரு 5-6 வீடியோ பார்த்துட்டு அவங்க கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக திரும்பி வந்து நமக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. மறந்துடாமல் அந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுஜியம்மா, என்னை பிளாக்ல இருந்து எடுத்து விட்ருங்க, ஃப்ரெண்டு சகுந்தலா அக்காவை பார்த்துரும் நல்லாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஸ்ரீ, நீ லைவ் வந்தால் எப்படி தான் பேசுவே, உன்னோட கமெண்ட்ஸ் ஹைடு ஆனதால் யாருக்கும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம வந்து ராங்காக பேசினோம்னா யூடியூப்லேருந்தே நம்மளை ஹைட் பண்ணி விட்ருவாங்க. ஹைடு ஃப்ரம் ஸ்பேம் கவுண்டில் அவங்க இதில் இருக்கும், கமெண்ட்ஸில் போயிட்டு போய் பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் அவங்களுடைய யார் யார் ஸ்பேமில் அவங்களுடைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் தனியாக வந்துடுது. அவங்களுடைய வீடியோ வந்து திருப்பி வரக்கூட மாட்டேங்குது. ஒருவேளை அவங்க போட்ட கமெண்ட் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணோம்னாலும் அதுவும் ஸ்பேமில் போயிடுது. போய் பார்த்தோம்னா நிறைய கவுண்ட்ஸ் இருக்குது அதில். எனக்கு வந்து எக்கச்சக்கமாக ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. என்ன செய்கிறது, ரிமூவ் பண்ணிவிட்டேன் சில பேரை டிலீட் கொடுத்து விட்டுட்டேன். அவங்களாம் வந்து நமக்கு வந்து சரியாக பார்க்காம கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை சரியாக பார்த்தும் கமெண்ட் ஃபுல்லாக கொடுத்துருந்தும் அவங்க வந்து ஏதோ நமக்கு பிடிக்காத உபயோகப்படுத்த தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருந்தாங்கன்னா அது வந்து ஸ்பேம் போயிடுது. ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவில் வந்த தேவதை, வெல்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க சுமதி சிஸ். நீங்கள் கேட்டதாக சொல்கிறேன்ப்பா, நானும் கேட்டதாக சொல்லுங்கள் சிஸ் பண்ணும்போது. சுமதி சிஸ்டர் பிஹெச் பண்ணும்போது சுமதி சிஸ் அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் கலை, ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குட் மார்னிங் சுஜி அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுஜியம்மா அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக பேசுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து பேச தெரியல. நிறைய லைவில் நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க. பட் நீங்கள் வந்து கரெக்டாக பேசுனீங்கன்னா யாரும் உங்களை அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இனிமேல் அப்படி எங்கேயுமே பேசாதீங்க, நாகரிகமாக பேசிட்டு எதுவும் தவறாக பேசாதீங்க, கொண்டக்க கொண்டக்க பேசாதீங்க. இனி நீ வந்தால் கண்டபடி பேசிடுவாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஹிர் ஃபயாஸ், வெல்கம் வெல்கம் ப்ரோ, நம்மளுடைய நேரடிக்கு வந்ததுக்கு நன்றி. மஹிர் ஃபயாஸ் அரேன், ஹாய் நைஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. நைஸ், தேங்க்யூ நம்மளுடைய எல்விக்கு வந்ததுக்கு. கிராமத்து சிங்கப்பன், வெல்கம் நம்மளுடைய நேரடிக்கு வந்ததுக்கு நன்றி சிங்கம். நீங்கள் பிஸியாக இருப்பீங்களே மார்னிங் டைம், பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? எல்வி போட்டு, ஆமாம் எல்வி போடுவீங்களா, போட்டுட்ருக்கீங்களா? உங்கள் டைம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். மஹிர் ஃபயாஸ்க்கு புது நண்பர் தான், எனக்கு வந்து ரீசெண்டாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் இவங்க, பாகிஸ்தான் நினைக்கிறேன். அவங்க ஒரு பாகிஸ்தான் நண்பருடைய எல்வியில் தான் இவங்களை மீட் பண்ணேன். கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு போய் பாருங்கள், ஏன்னா எல்லாட்டுமே ஸ்பேனர் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் ஹனா சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. மாஷாலா வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே. சிங்கப்பன் தியா
வாங்க தாயே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி நம்ம ரஜித் அழைச்சிருக்காங்க. சிங்கமுக்கா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகிர் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. வாட்ரோ கிராமத்து சிக்கிப்பன் சரணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஐ அண்ணா சேஸ் குட் மார்னிங், சாப்பிட்டாச்சா, ஹவரியோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குட் மார்னிங், ஐனா சாப்பிட்ல, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் நான் கேட்ட எந்த கேள்விக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு கூட ஏதோ கேட்டேன் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தேன், அதுக்கு நீங்கள் எதுவும் சொல்லலை. அது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. நிலைஹரணி படிச்சிட்ருக்கீங்களான்னு கேட்டேன், நீங்கள் சொல்லலை. பரவாயில்ல, அது உங்கள் பர்சனல் மேட்டர், பரவாயில்ல. ஸ்ரீதர் இப்போது கரு மாறின்னு உருமாறி வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, வெயிட் பண்ணுங்கள் நிலைஹரணி, உங்களுக்கு பண்ண போடுறேன். ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கனவில் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. மஹிர் ஹார்ட் போட்டிருக்காங்க. ஆனால் சிஸ் லைவி வெனஸ்டே யுனைடெட் 7:30 PM. ஓகே ஓகே, நான் ஜாயின் பண்ணுறேன் வந்து. ஓகே ஷுவர், ஆல் மெம்பர்ஸ் ஐ வில் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரியாட்ஸ் நியூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹரியாட்ஸ்க்கு மற்றவங்க சப்போர்ட் கொடுங்க. நல்ல ஒரு டிராயிங் வரையணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அவங்க சேனலில் போய் மீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல டிராயிங் வரைய கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கும் பிடிச்சிருந்துச்சி. எங்கள் பாப்பாவும் சூப்பராக டிராயிங் பண்ணுவாங்க பிரதர். அவங்களும் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்க. மற்றபடி எந்த டிராயிங் கிளாஸ்க்குமெலாம் அவங்க போகலை. நேச்சுரலாகவே சூப்பராகவே அவங்க நல்லா வரைவாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு வரைகிறதுல ஆர்வம் இருந்துச்சு. உங்களுடைய பிள்ளைங்க யாருக்காச்சும் வரையணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய சேனலை பார்க்க வைங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். நிகழ்மகள் வாங்க தோழி, கிராமத்து சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. மணி 10:00 ஆயிருச்சுப்பா. இன்னும் ஒரு 20-40 ஆமாம் 20 மினிட்ஸ் மட்டும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா? வாங்க கிராம தோழி, கிராமத்து சிங்கப்பெண் அப்படின்னு நிகழ் சகா அழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய நிகழ் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் ஆன்சர் கேட்டதில் அவங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு. அந்த ப்ரைஸ் வந்து இவங்க வந்து ஃப்ரீயாக அனுப்பிச்சி விட்டாங்க. ப்ராடக்ட், இவங்களுடைய ப்ராடக்டாக, ஃபுட் ப்ராடக்டாக அவங்களுக்கு அனுப்பிச்சுட்ருந்தாங்க. இதெல்லாம் சூப்பரில். எனக்கும் வந்து அதுமாரி யூடியூப்பில் வந்து ஒரு தரம் ஒரு சிஸ்டர் சாரி அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அவங்களுடைய ஒரு போட்டி வச்சுருப்பாங்களே அதில் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து எனக்கும் ஒரு சாரி அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. வணக்கம் நிகழ் ப்ரோ, சாப்பிட்டாச்சா, ஹவாரின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ் மஹிரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சுஜி அம்மா இப்போ நான் லைவ் போட போகிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. நிகழ் நண்பா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கிராமத்து சிங்கம் லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ரஞ்சித் ஹா ஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே மஹிர், ஓகே. சரி, உன்னோட எல்விக்கு நான் கண்டிப்பாக வரவே மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுஜி ஹாஹா அப்படின்னு சிரிச்சிருக்காங்க. மகிர் ஓகே சொல்லியிருக்காங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. மகிர் ஃபயாஸ், நிகழ் மகள் ஆரோக்கியம் மேம்பட, நிகழ் மகள் யூடியூப் எங்களுடைய சேனலும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சேனல் தான். ப்ளீஸ் எனக்கும் நிறைய பேர் சப்போர்ட் கொடுங்க. பிரதர் எனக்கும் சப்போர்ட் கொடுங்க. உங்களுடைய சேனலில் என்னுடைய சாரி சேனலில் கிடையாது, கம்யூனிட்டி டேப்பில் முடிஞ்சால் என்னுடைய இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் உங்களுடைய சேனலை மென்ஷன் பண்ணுறேன் கம்யூனிட்டி டேப்பில். ஸ்ரீ, ஒரு வார்த்தை சொன்னால் ஒன்று நான் மன்னிக்க மாட்டேன். அவங்களுக்கு ஏதோ கோவப்படுற மாதிரி நடந்திருக்காங்க, பட் அதுதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சுஜியம்மா வாங்க வணக்கம், வாங்க இல்லைன்னா நான் அழுதுருவேன் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, கொஞ்சம் மனம் இறங்குங்க கர்மாரியம்மனுக்கு. இன்னும் ஸ்ரீ நீ அழுதா எனக்கு என்ன நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஸ்ரீதர், நீ எவ்வளோ பெரிய நடிகண்டா, சூப்பர்டா சொல்லியிருக்காங்க சுஜியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்ன சுஜி சிஸ் இப்படி அழுகுறாங்க, ஹவர் யூ, ஹாய் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. யாராச்சும் லைக் போட மாட்டீங்கன்னா முதல்ல லைக்கை போட்டுட்டு எல்வியை கண்டினியூ பண்ணுங்கள். ஹாய் ஹவர் யூ, நான் யார் தெரியுதா சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஜித் குமார்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு யாருன்னு தெரியல பிரதர், நீங்கள் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வேறு ஐடியிலேருந்து வந்திருக்கீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? சுஜியம்மா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் என் லைவுக்கு. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்கிறாங்க சுஜி சிஸ். கண்டிப்பாக சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் சப்போர்ட் கொடுக்குறேன். ஹாய் சிஸ்டர், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஜே வந்திருக்காங்க. அவங்களுடைய போஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக டிஜேக்கு லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. டிஜே சகோ ஒன்று ஒரு 2-3 கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு நான் ஸ்பேனர் போட்டுறேன். ஏன்னா ஒரு கமெண்ட்டில் வந்துருச்சு, சம்டைம்ஸ் ஒரு கமெண்ட்டில் வந்து ஸ்பேனர் வரமாட்டேங்குது. லைக் டென் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேப்பா ஓகே, உங்களுக்கு இந்த போட்டுட்டப்பா ஸ்பேனர் போட்டுட்டேன் பாருங்கள். ஆமாம் சிஸ், என்னோட ஓகே ஓகே, அந்த வேர்டை மென்ஷன் பண்ணக்கூடாது, அதனால் நான் யூஸ் பண்ணலை. அஜித் குமார் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்கள் சேனலை மீட் பண்ணுறேன். இருங்க, எல்வியில் கூட உங்களை மீட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். முடியல, நீ என்ன வேணா வாங்கி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்.
அடப்போ அப்படி சொல்லிட்டாங்க. எல்கே டன் ஓகே சொல்லியிருக்கீங்க. கிங் எஸ்எல்எம் ஒய்டி போங்க சிஸ் கமெண்ட்ஸ் படிக்கவே இல்லை அப்படி சொல்லியிருக்கீங்க. சாரி, நிறைய கமெண்ட் போயிட்டுருக்கு, அதனால் நான் படிச்சிருக்க மாட்டேன். உங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் மற்ற நண்பர்களோட பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஜே ப்ரோ வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் போட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், நிறைய பார்த்துட்ருக்கேன், நிறைய பேரோட ஷார்ட்ஸை பார்க்குறேன், அதனால் ஞாபகம் வராது நமக்கு. சாரி அஜித்குமார் தம்பி. ஸ்ரீதர், நீ மிகப்பெரிய காமெடி நடிகனாடா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கருமாரியே அழுகுறாப்புல, கருமாரியே அழுவலாமா? ஒரு எல்விக்கு போனால் ஒரு ஐடியிலேருந்து வர்றது கிடையாது. பார்த்துட்டு இருக்கும்போதே டபக்குன்னு இன்னொரு ஐடியிலேருந்து வர்றது, இன்னொரு ஐடியிலேருந்து குழப்பி விடுறது, நான் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தமாரிலாம் பண்ணுனா குழப்பம் வருமா வராதா? தெரிஞ்சவங்களன்னா பரவாயில்ல, தெரியாதவங்க நினச்சி உங்களை பிளாக் பண்ண தானே செய்வாங்க. அந்தமாரிலாம் ஏன் பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு ஐடியில் ஒரு பேர் வச்சு ஒரே மாதிரி ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அதுதான் பெட்டராக இருக்கும் மற்றவங்களுக்கும். போய் பயமுறுத்துகிற மாதிரி மற்ற வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது, சரிங்களா? நிறைய தடவை நான் உங்களை பார்த்துருக்கேன், பட் என்னட்ட நீங்கள் இந்தமாரி சேட்டெல்லாம் பண்ணது கிடையாது. மற்றவங்கள்ட்ட நீங்கள் பார்க்கும்போது நான் நிறைய அபிசஸ் லைவில் பார்த்துருக்கேன், சுஜிசிஸ் லைவில் கூட பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு சில நேரங்களில் அப்படி தான் பேசியிருக்கீங்க, நோ ப்ராப்ளம். வணக்கம் சிங்கம் சிஸ், சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சிங்கம் இருக்காங்களா? சிங்கம் பறந்து போயிட்டாங்க, பொறுக்கு காணும். ஹாய் சிங்கம் சகோதரி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சிஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளூ ஸ்பேனர் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் தானே யூஸ் பண்ண? சுஜி இப்போ அழுதுட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு பாருங்கள் சுஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லுங்கள் சிஸ்டர், என்றைக்கும் இப்படித்தான் கோபம் வரும், சும்மா மாற்றி மாற்றி வேறு ஐடி போட்டு. ஆமாம் ஆமாம், நான் பார்த்துருக்கேன், நிறையா தடவை கவனிச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டே மெசேஜ் பண்ணுறப்பா. ஓகே ஓகே பரவாயில்ல, சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரணிமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. நான் நீடும் கமெண்ட் பண்ணால் படிக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக தம்பி. சாரிம்மா, நிறைய கமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கா, நான் ஸ்பீடாக படிச்சுட்டுருக்கேன், நிறைய தள்ளி விட்டுட்டேன்ப்பா. நம்ம அவங்க அப்பப்போ படிக்கிறத வந்து படித்தா தானே நல்லாயிருக்கும், அதனால் நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு, இடையில பேசிக்கிட்டு இருந்தேனா, அதனால் நிறைய கமெண்ட்ஸ் போயிடுச்சு, அதனால் மேலே தள்ளி விட்டுட்டு கீழே வந்துட்டேன், அதனால் படிச்சிருக்க மாட்டேன், சாரி. கிராமத்து சிங்கப்பெண்ணக்கா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி யூஸ் பண்ணுறது சிஸ் ப்ளூ பேனர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மற்றவங்க புதுசாக நண்பர்கள் உங்களுக்கு லோகோ தெரியுதுன்னா அவங்க ஐடியை டச் பண்ணுங்கள். கோ டு சேனல்னு இருக்கும், கோ டு சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க ஐடிக்குள்ளே நீங்கள் போயிடலாம். போயிட்டு அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க, கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, சப்கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்காக அந்த ஸ்பேனர் கொடுத்துருக்கேன். நெல்லை ஹரிசகோ வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய தம்பி ராஜகோபால். அப்போதே போகிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல, இருக்காங்க. நன்றி நன்றி, லைவ்ல தொடர்ந்து இருந்துட்டுருக்கிறதுக்கு நன்றி. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிருவோம். 40, 50, 60 ஓகே. அவன் ஒரு ஐடி வச்சு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வருவான் அப்பப்போ, ஆனால் கேட்டால் 10 ஐடி இருக்குன்னு சொல்லுவான். அப்படி செய்யலாமா? அவங்க ஐடியிலேருந்து அந்தமாரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் அது அவங்களுடைய ஐடிக்கே ப்ராப்ளம் ஆகிடுமே, அது செய்யக்கூடாது, தவறான விஷயமாச்சு. ஒரு ஐடிக்கு ஒரு நேம் வைக்கலாம், அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ஐடி வச்சுட்டு வேணால் நீங்கள் இந்தமாரிலாம் செய்யலாம். அவங்க வந்து அவங்களுடைய யூடியூபுக்கே ஒரு அப்பன்ஸான விஷயமா இருக்குது. இதுமாரி செய்யும்போது அவங்கள யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஒரு ஐடியில் ஒரு லோகோ கொடுத்துட்டிங்கன்னா அதை தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை யாருக்கும் அடையாளம் தெரியாது, நீங்கள் போனீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான் நமக்கு வந்து உதவி செய்யணும். ஸோ உங்களுடைய டிபியை மாற்றாதீங்க, உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணாதீங்க, பயோவை சேஞ்ச் பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்து இதுமாரிலாம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ தம்பி நிலை கர்ணீசகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவன் ஒரு ஐடியா தான் சொன்னீங்களோ, ஓகே தம்பி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான காலை வணக்கம் ஆர்கேஎஸ் நேச்சர் வேர்ல்டு வந்திருக்காங்க. வெல்கம் பிரதர், நம்மளுடைய நேர்களுக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ப்ளூ ஸ்பேனர் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியா ரஞ்சித் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஆமார் சுஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஆர்ஜே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கே டிஜிஎஸ்க்கு யாராச்சும் நியூ ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நெல்லை ஹரணி வணக்கம் சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங் ஜி, நலமான்னு கேட்டிருக்கீங்க. எல்லாருமே நலம், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? கோபால் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் ஹரி பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சிஸ்டர், நான் எல்லாம் மை ஒரே ஐடி தான். ஆமாம், எனக்கு ஒரு ஐடி, 2 ஐடி வச்சுருக்கேன், பட் ஆனால் அதை நான் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டுட்ருந்தேன் பாப்பாவுக்காக, அது ஒன்றுமே ரீச் ஆகலை, அதில் சப்கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஐடி மட்டும் தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம ஒன்றை மேனேஜ் பண்ணவே இவ்வளோ சிரமமாக இருக்குது. இதில் 2-3 எல்லாம் வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல.
கஷ்டமான விஷயம். ஹரி வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சிங்கம் சொல்லியிருக்காங்க, வணக்கம் சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்கேஸ் நேச்சர். பேனர் நல்லாயிருக்கு பார்த்து சொல்லுங்கள். ஆமாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, ஃபாலோ பண்ணுங்கள், இதுமாரி நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கே பேனர் ரெடி பண்ணினீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கும் பேனர் ஒரு தடவை லாஸ்ட்டாக மாற்றினேன், அதுக்கப்புறம் மாற்றலை, கொஞ்சம் ரீச் ஆகிட்டு மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மாற்றுவோம், கண்டிப்பாக மாற்றுவோம். ஆர்கேஎஸ் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் குக்கிங் போட்டுட்ருந்தேன், ஃபஸ்ட்டு ட்ராயிங் அப்புறம் குக்கிங், அப்புறம் வந்து இப்போ ஹெல்த்தி டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அப்படி கொடுத்துட்ருக்கும் போது சரி கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். பயோ கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே பை சிஸ்டர், எல்லாருக்கும் சேஃபாக இருங்க பை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெல்கம், நன்றி நன்றி. நம்மளுடைய நேரலையில் இவ்வளோ நேரம் இருந்திருக்கீங்க சுஜி, ரொம்ப நன்றி சுஜி. கண்டிப்பாக நான் உங்களுடைய நேரலைக்கு வரேன், கண்டிப்பாக ஈவினிங் வந்து மீட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஓகே சார், இருக்க உலகம் வாங்க, வணக்கம், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுருக்கீங்க. ஏப்பா யாராச்சும் லைக் கொடுக்கல, லைக் கொடுத்துட்டு போங்கப்பா, அப்படியே போயிடாதீங்கப்பா. சுஜிஸ் வந்தோடனே லைக் கொடுத்துட்டாங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா சில பேர் வராங்க அப்படியே போயிடுறாங்க, பை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, இன்னமும் யோசிக்கிறாங்க நம்மளுடைய ராஜகோபால். சுஜிஸ் இஸ் வெல்கம் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. சுஜிஸ் நியூ ஃப்ரெண்டு தான், அவங்க நிறைய பேர் ஐடியை இன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அவங்க வருவாங்க. ஹரணிமா வெயிட் பண்ணுங்கள் நீங்கள். நலம் கோபால், நீங்கள் சாப்பிட்டாச்சா, இனிமேல் தான் சாப்பிடணும் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்மகிழ் வாழ்த்துக்கள், அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நானும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அப்படியே வைங்க, மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதுமாரி லோகோவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நமக்கு தெரிஞ்ச கிராஃபிக்ஸ் டிசைனர் நீடு இருக்கிறவங்க சொல்லுங்கள், பண்ணித்தர சொல்கிறேன், பேமெண்ட் பண்ணி. ஓ பேமெண்ட் பண்ணி, எனக்கு பேமெண்ட்லாம் பண்ணி வேணாம், நானே எப்படியாச்சும் பார்த்து கற்று நானே செஞ்சுக்கிறேன். பை சுஜிஜி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெல்கம் டு மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹரியாட்ஸ் அழைச்சிருக்காங்க. பேனர் ஆல்சோ அட்ராக்டிவ் நியூஸ் அப் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் கரெக்டு தான். காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி ஹர்ணிக்கு காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவங்க இருக்காங்களா இல்லை மற்றவங்க சேனலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு தெரியல. சாபி ரெசிபி, ஹாய் ஹர்ணி அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. சாபி வாங்க, வெல்கம். வந்தோன்னே என்னையே பார்க்க மாட்டேங்கிறாங்கப்பா, மற்றவங்கள தான்ப்பா பார்க்குறாங்க. ஓகே ஓகே, வணக்கம் மார்கேஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஹரணி. சாபி ரெசிபி நம்மளுடைய நிலைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. காலை வணக்கம் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 6 மினிட் மட்டும் போடுவோம், ரொம்ப நேரம் வேணாம். சிஸ் எனக்கு என்ன ஸ்பெஷல் சிஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சிஸ்டர், சிஸ்டர் எனக்கு என்ன ஸ்பெஷல், என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த வந்திருக்காங்க பாருங்கள், ஸ்ரீதர் ரஞ்சித் தம்பி, நீங்கள் இருக்கீங்களா பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸ்ரீதர் வேறு ஐடியிலேருந்து வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க, வெல்கம் வெல்கம். இதேமாரி இதே ஐடியில் இதுவும் லோகோவோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர். நீங்கள் அடிக்கடி லோகோவை மாற்றாதீங்க, எதையுமே மாற்றாதீங்க, இல்லை வேறு ஐடியிலே தான் அப்படி பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல, அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, அது வந்து சிலருக்கு கோவத்தை உண்டு பண்ணும், ஓகேங்களா? நிகழ்மகிழ் திருப்பூர் வருவீங்களா, ஊத்துக்குழி ரோடு யூனியன் மெயில் பேனர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வணக்கம் வாரிசிஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சுபி, சாபி சாரி சாபி, என்னடா ஸ்ரீதர் வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரஞ்சித் தம்பி சொல்கிறாங்க. சாரி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி சாப்பாடை கேட்குறீங்க, நான் இனிமேல் தான் ரெடி பண்ணணும், பிள்ளை வேறு எக்ஸாமுக்கு போயிருக்கா, ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் இன்றைக்கி ஸ்டார்ட் இல்லையா, ஸோ அவங்களுக்காக நான் இனிமேல் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும். நமக்கு வீடியோ அப்லோட் பண்ண நேரம் இல்லாத காரணத்தினால் தினமும் காலையில் 1 மணி நேரம் லைவ் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஸோ ஏன்னா வாட்சவர் டோட்டலாக போய்கிட்டு இருக்கு, இதுக்கு மேலே நான் இப்படி சும்மா உட்காந்துருந்தால் நல்லா இருக்காது. சரி ஒரு எல்வியை போட்டாலாவது ஏதோ ஒரு கொஞ்சம் நெஞ்சம் வாட்சவர் வரும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக எல்வி போட்டுட்ருக்கேன். வணக்கம் ஸ்ரீ சிஸ், ஸ்ரீ சிஸ்ஸா யார்ப்பா அது, ஸ்ரீ சிஸ்ஸு, ஸ்ரீ சிஸ்ஸு கிடையாது ஹர்ணி, அவங்க வந்து ஸ்ரீ தம்பி. 25 லைக் டன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. யாரா லைக் போடலைன்னா போடுங்க. ஆனாம்மா அந்த ஐடி என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியா, நெசமாவா, தம்பி ரஞ்சித்து பார்த்துக்கங்க. செல்வி அழகேஸ் வந்திருக்கீங்க, வெல்கம் வெல்கம் செல்வி அழகேஸ், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? ஸ்பானர் கொடுத்துருக்கேன், நியூ ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டீச்சர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. யாருப்பா டீச்சரு, செல்வியா, செல்வி சிஸா டீச்சரு, எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும் எல்லாருடைய பேரும், எல்லாருடைய வேலை ஜாப்பு, எத்தனை மணிக்கு லைவ் போடுவாங்க, எத்தனை மணிக்கு லைவ் முடிப்பாங்க, எல்லாமே
வீட்டில் வச்சுருப்பீங்க, எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது ஸ்ரீ. ஹாய் செல்வி அக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரஞ்சித் தம்பி வந்திருக்காங்க. வணக்கம் செல்வி, சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட்டு சோனா சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் சோனா. ஓகே ஓகே, கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். அவங்க இன்றைக்கி போயிருக்காங்க. நீங்கள் வந்து துவா பண்ணிக்கோங்க சாபி, அவங்களுக்கு துவா பண்ணுங்கள். நல்லபடியாக எல்லா பிள்ளைங்களும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். கண்டிப்பாக அவங்க படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அவங்க நல்லபடியாக எழுதணும். செல்வி டீச்சர், செல்வி டீச்சராங்களா? ஓகே ஓகே, எனக்கே தெரியாது தம்பி, நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ஸ்ரீ தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹனா சகோ, உங்கள் பதிவு அனைத்தும் சூப்பர், போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. நன்றி, நம்மளுடைய நேரடியில் இருந்ததுக்கு நன்றி. டாய் ஸ்ரீதர் ஆமை சிபிசிஐடி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஹனா சிசன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாய் சொல்லியிருக்காங்க நல்லகரணி. பாய் பாய் கரணியமா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நேரலைக்கு வந்ததுக்கு நன்றி. நிஜமாக அந்த ஐடி என்னோடது இல்லையம்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தம்பி பாருங்களேன் அப்படி சொல்கிறாங்க. என்னடா ஸ்ரீதர் நீ இல்லைன்னு சொன்னா நாங்கள் ஸ்ரீ ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முதலில் லைக் போடுங்க, அப்புறமா வந்து அரட்டை போடுங்க. கரெக்டு, ராஜகோபால் தம்பி சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு. முதல்ல லைக்கை போடுங்க, அப்புறம் வந்து அரட்டையை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூன் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ண போகிறேன். யூடியூப் மூலம் நான் கற்றுக்கொண்டது என்ன என்று எனக்கு தெரிந்ததை கற்றுக் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் மீ சேர்ந்து முன்னேறலாம். அனைவருக்கும் ஆலோசனை பகிர்ந்து கண்டிப்பாக ஷுவராக வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். டோன்ட் வரி, சேர் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். வணக்கம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரஞ்சித் ப்ரோ ஹாய் அப்படி சொல்லியிருக்கீங்க. இன்ஷால்லா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. எனக்கு அது பிள்ளைங்கள்லாம் போகிறாங்களே, வந்து எஃபிலேயும் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணுவோம்னு நினச்சேன். பட் மக்கள் வேறு வேறு மூடில் இருப்பாங்க, எஃபியை பொறுத்த வரைக்கும், ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து நம்மளுடைய நண்பர்கள் எல்லோரும் தெரியும். கண்டிப்பாக பிள்ளைங்களுடைய மனநிலையை நினச்சி அவங்களுக்காக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்தோன்னே நான் கேட்டேன். கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருடைய குழந்தைங்களும் படிக்க தான் செய்வாங்க. நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை அவங்களுக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்கும், அதனால் வந்து கேட்டேன். எந்த ஐடி உனது இல்லை ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிங்கம் சிஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் படிக்கிறதுக்குள்ளே நான் போயிட்டு இரண்டு கூட தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சாரிம்மா சாரி. வணக்கம் செல்வி சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆர்கேஸ் ப்ரோ வணக்கம், ஆர்கேஸ் வணக்கம். வனிதா சிஸ் காய் சொல்லியிருக்கீங்க. ஆர்கேஸ் நேச்சர் வேர்ல்டு வணக்கம் சொல்லியிருக்காங்க. டீச்சர் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. செல்வி சிஸ் வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப டைம் ஆச்சு, இப்போ குக் பண்ணுவீங்க? ஆமாம் நான் அந்த ரெடி பண்ணிடுவேன், இப்போ போயிடுவேன். இதே டைம் கொஞ்சம் ஓவர் தான் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைவ் போட்டு முடிச்சிருவோம். யாரோ அமைதி நேரலை போட்டிருக்காங்க, எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. நிகழ்மக்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். என்னையும் வாழ்த்துங்க ராஜகோபால், எல்லோரும் வளரணும். என்னையும் வாழ்த்துங்க, நானும் வளரணும்னு என்னையும் வாழ்த்தி எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ரீதர் எந்த ஐடி உனது இல்லைன்னு சொல்லுடா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கருமாரி என்னோடய ஐடியில், இங்கே பாருங்க வந்துருச்சு, கருமாரி என்னோடய ஐடி இல்லையா? லைக் போட்டுடுப்பா, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ராஜகோபால் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டே இதுலேருந்தே தெரியுது ஸ்ரீதர் மாறி நீதான் சொல்லி கேட்கல. ஐயோ ராமா ஈஸ்வரா முருகா கடவுளே, இப்படி எல்லாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் என்னத்த சொல்கிறது? எங்கள் அப்பா இதுக்குள்ளே அது என்ன என்னமோ சொல்ல குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கதையை வந்து கருமாரி ஐடி நான் இல்லையா, போய் பேச தெரியலேன்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி போய் சொல்கிற ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, நம்மளுடைய நேரலையிலே இவ்வளோ நேரம் எல்லோரும் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. ரஞ்சித்துக்கு ஸ்பெஷல் நன்றி. நம்மளுடைய ரஞ்சித் தம்பிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் கொடுக்கல அவங்களாம் கொடுங்க. நிறைய பேர் இன்றைக்கி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப் டிப்ஸும் எனக்கு தெரிஞ்சதையும் ஷேர் பண்ணியிருக்கேன், மற்றவங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நிகழ்மகிழ் சாவு கூட நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றிகள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், மேலே வந்துச்சு, நான் பார்த்தேன். மேலே வந்துட்டு சைலண்டில் இருக்கிறனால போயிடுச்சு, தள்ளி விட்டுட்டேன். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நம்மளுடைய நேரலையே முடிச்சு கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது, எனக்கும் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் வந்துருச்சு. இவ்வளோ பிஸியில் நான் வந்து ஒன் ஹவர் இப்படி ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக, சாரி எனக்காக வந்து எல்வி போட்டிருக்கேன். பார்த்ததுக்கு எனக்கு வந்து எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, நன்றி. அழகு பல கடைசியில் வராங்க, எல்வியே வெண்டு பண்ண போகிற நேரத்தில் எப்படி மாட்டுறேன் பாருங்க. ஆமாம் ஆமாம், மாட்டிக்கிட்டாங்க. ஹாய் பாலக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாலா மாமை வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். அழகு பாலா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உடம்பு இப்போ தேவலையா? எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு, அப்பப்போ வந்து செக் பண்ணுவேன். ஐடி கூட எனக்கு சர்ச்சிங்கில் வரல, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பழைய ஐடியில் நீங்கள் கமெண்ட் போட்டிருப்பீங்களா, அதில் போய் பார்த்தேன். அப்புறம் புதுசாக ஒரு சேனல் கூட ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, இப்போ உடம்பு தேவலையா உங்களுக்கு? இப்போ நல்லா இருக்கீங்களா?
தம்பி அப்படின்னு சொல்லி அழகு பாட சொல்லியிருக்கீங்க, பை அக்கா சொல்லியிருக்கீங்க. சரி பை, நம்மளுடைய நேரலையை முடிச்சுக்கிறோம். அழகு நெக்ஸ்ட் லைவ் வாங்க, நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக இறைவன் நாடினால் லைவ் போடுவோம். எனக்கு நிறைய உபயோகமான தகவல்கள் சொல்லியிருக்கேன் அழகு சிஸ், கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா என்னுடைய நேரலையை பாருங்கள். நம்மளுடைய நேரலையை முடிச்சுக்கிடுவோமா? அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். வாழ்க தமிழ்.